பின்னே திரிந்து உன்னடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதன் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் மறுமருந்தேன் என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே பேராயிரம் பரவி வானோரே தும்பானை வாரா செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்து மாத்திரான் நோய்த்திருத்தருளவல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயலத்தின் சிலை கொண்ட போராணை புள்ளிருக்கு வெடூரானை போற்றாதே அற்றனால் போக்கினேனே எல்லாம் வல்ல இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு அமைந்திருக்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்க ஒரு கேள்வி இந்த சிவராத்திரி அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஏற்கனவே நம்ம சிவராத்திரி பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோ வெளியிட்டிருக்கோம் சிவராத்திரி அன்றைக்கி ஏன் கண் முழிக்கணும் ஏன் குலதெய்வம் கோவிலுக்கு போகணும் சிவராத்திரி அன்றைக்கி அன்னதானம் செய்யலாமா அன்னதானம் சாப்பிட்லாமா அப்படின்னு நிறைய வீடியோ வெளியிட்ருக்கோம் அதை நீங்கள் ஒரு வேளை பார்க்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் பாருங்கள் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா சிவராத்திரி அந்த என்னென்ன பண்ணனும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து சிவராத்திரி அப்படிங்கிறது வந்து மாதம் மாதம் சிவராத்திரி வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு இருக்கும் இந்த மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி ரொம்ப விசேஷமானது மாசி மாதம் தேய்பிரையில் சதுர்த்தசி திதியில் வரக்கூடிய நாளை தான் நம்ம சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் சிவனுக்காக உருவாக்கப்பட்ட ராத்திரி சிவனுடைய பரிபூர்ண அணுக்கருத்தை பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட நாள் இந்த சிவராத்திரி இந்த பிரபஞ்சத்தோட முழு சக்தியும் ஆகர சக்தியும் ஒன்றாக இணைந்து நமக்கு வந்து காஸ்மிக் எனர்ஜியை ஈஸியாக கொடுக்கக்கூடிய நாள் சிவராத்திரி அந்த பிரபஞ்ச சக்தி வரும்போது அந்த பிரபஞ்ச சக்தியை நாம் பெறுவதற்கு நாம் வந்து சாப்பிடாமல் இருந்தோம்னா நம்ம உடம்புல உணவு இல்லாத போது நம்ம உடம்பு வந்து பிரபஞ்ச சக்தி இழுக்கும் அப்படிங்கிற காரணத்தால் தான் இந்த விரத்தம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதே போல் இப்போ நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தோம்னா அந்த சக்தியோட எனர்ஜி அந்த எனர்ஜியை நம்ம பெற முடியாதுங்கிறதுனால அன்னைக்கு கண் விழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி சிவராத்திரி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று இந்த சிவாலயத்தில் நடக்கக்கூடிய நாலு ஜாம பூஜைகள்னு சொல்லுவாங்க அதாவது நாலு காலங்கள் இந்த பூஜை நடக்கும் இந்த நாலு காலங்கள் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா மாலை ஆறு மணியிலிருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் இந்த பன்னிரெண்டு மணி நேரம்தான் அந்த பூஜை நடக்கும் மாலை அதாவது சாயந்தரம் போல் ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை ஒரு காலமாகவும் இரவு ஒம்பது மணியிலிருந்து மிட் நைட் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் உள்ள காலத்தை இரண்டாம் காலமாகவும் இரவு பன்னெண்டு மணியிலிருந்து அதிகாலை மூணு மணி வரை உள்ள காலத்தை மூன்றாம் காலமாகவும் அதிகாலை மூணு மணியிலிருந்து ஆறு மணி வரை உள்ள அந்த காலத்தை நான்காம் காலமாகவும் பிரித்து வைத்திருக்கிறார்கள் இந்த நாலு காலத்திலையும் நம்ம நடக்கக்கூடிய அந்த சிவ பூஜையை தரிசித்தா இந்த பாவங்கள் நீங்கும் பிறவி நீங்கும் அப்படின்னு நம்ம பெரியவங்க முன்னோர்கள் சாஸ்திரத்தை சொல்லி வச்சுருக்காங்க சரி நம்ம சிவராத்திரி அன்னைக்கு நம்ம பூஜை பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் வேறு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு சிவாலயங்களிலும் ஐந்து சிவரூபங்கள் இருக்கிறது அதாவது ஒரு சிவன் கோயிலில் அஞ்சு சிவன் இருக்குது ஒன்று வந்து சிவலிங்கம் மூலவர் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே என்ன சுவாமியோ இப்போ அருணாச்சலேஸ்வரர் கோயில்னா அருணாச்சலேஸ்வரர் இருப்பார் இப்படி ஒவ்வொரு ஆலயங்களையும் அந்த திருமேனிக்கு ஒரு பேர் இருக்கும் அங்கே வந்து மூலவர் சிவலிங்கமாக கருவறையில் ஒரு மூலவர் இருப்பார் அது ஒரு சிவலிங்கம் ஒன்று இரண்டாவது நடராஜர் ஆற்றல் ரூபம் சக்தி ரூபமாக நடராஜர் உற்சவராக இருப்பார் சில இடங்களில் வந்து மூலவராகவும் இருப்பார் நடராஜர் இரண்டாவது மூன்றாவது அப்படின்னு மோன நிலையில் தட்சிணாமூர்த்தி ரூபம் தியான ரூபத்தில் இருக்கக்கூடிய நிலை தட்சிணாமூர்த்தி மூன்றாவதாக இருக்கக்கூடிய சிவரூபம் நான்காவது அப்படின்னு பார்த்தோம்னா லிங்கோத்பவர் அடிமுடிக்கான அனாதி ரூபம் இந்த உலகத்தில் எதுவுமே நிலை இல்லாதுன்னு காட்டக்கூடிய ரூபம் லிங்கோத்பவர் அனாதி ரூபம் சிவாலயத்துக்கு பின்பாக அதாவது சிவன் கருவறைக்கு பின்பாக இருக்கும் இந்த லிங்கோத்பவர் நான்காவது ஐந்தாவது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பைரவர் நிர்வாண ரூபம்னு சொல்லுவாங்க நம்ம பிறந்ததும் நிர்வாணம் போது நிர்வாணம் இந்த பிற இந்த பிறவியால் நம்ம எதுவும் கொண்டு வரல எதுவும் கொண்டு போகல வர்றது பாவம் புண்ணியம் மட்டும் அதை தான் அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுகளுக்கு மூடி மலஞ்சோறு ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் உமிழா உனக்குன்னு திருவாசகத்தில் சிவபுராணத்தில் திருவாசகத்தில் மாணிக்கவாசர் சொல்கிறார் அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி இந்த அறம் பாவம்ங்கிற அந்த கயிறு அறுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் அந்த சிவராத்திரி சிவராத்திரி அன்னைக்கு நம்ம மூணு விஷயங்கள் செஞ்சால் ரொம்ப புண்ணியம் ஒன்று சிவ மந்திரத்தை சொல்லிட்டே இருக்குது அன்றைக்கு பெரிதாக யார்ட்டையும் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா பேசும்போது தான் நமக்கு வந்து கோபம் எரிச்சல் மனப்பதட்டம் இதெல்லாம் வருது ஒரு அமைதியான இடத்துல சிவாலயத்தில் போய் உட்காந்து சிவ 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 சிவன் இல்லை நம சிவாய நம சிவாய சிவாய நம சிவாய் சொல்லிகிட்டே இருக்கணும் இந்த மந்திரம் சொல்ல சொல்ல நம்முடைய எனர்ஜி கூடும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பாவங்கள் குறையும் இந்த கலியுகத்தில் அற்புதமான வழி நாம ஜபம் இந்த நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்குது அதை விட ஒரு புண்ணியம் இந்த உலகத்தில் இல்லை இரண்டாவது சுவாமிக்கு தாமரைப்பூ அல்லது வில்வம் நம்ம கையால் கொடுக்கணும் ஆனால் சிவராத்திரி அன்று வில்வத்தை பறிக்கக்கூடாது அதனால் நாளே பறித்து வச்சுக்கணும் சிவராத்திரி அன்னைக்கு வில்வத்தை பறிக்கக்கூடாது நாளே பறிச்சுக்கணும் அல்லது யாராவது பறித்து வச்சுருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வாங்கிக்கணும் வாங்கி சிவ அந்த லிங்கத்தில் ஒரே ஒரு வில்வம் வச்சா கோடி புண்ணியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏக வில்வம் சிவார்ப்பணம் பார்த்தீங்கன்னா வில்வாஷ்டகத்தில் வரும் ஒரே ஒரு வில்வம் நம்ம வச்சா கூட மிகப்பெரிய புண்ணியம் அளப்பரிய புண்ணியம் நமக்கு அன்றைக்கி கிடைக்கும் அதனால் ரெண்டாவது நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் சுவாமிக்கு வில்வம் அல்லது தாமரைப்பூ நம்மால் முடிஞ்சால் சிவலிங்கத்துக்கு சமர்ப்பிக்கிறது சிவனுக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் மூன்றாவது அப்படி நம்ம பார்த்தோன்னா வாசனையான திரவியங்களை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்குது நம்மால் முடிஞ்சது ஏதாவது அபிஷேகத்துக்கு இப்போ உங்களால் பால் தான் வாங்கி கொடுக்க முடியுதுன்னா கொடுக்கலாம் இல்லை வாசனை திரவியங்கள் தைல தைல காப்பு வாங்கி கொடுக்கலாம் அல்லது திரவிய பொடி வாங்கி கொடுக்கலாம் மஞ்சள் பொடி வாங்கி கொடுக்கலாம் அப்படி வாசனையாக இருக்கிறது வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சிவராத்திரி என்று வாசனையான திரவியங்களால் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணால் நினைத்த காரியம் நடக்கும் முடிப்பாங்க குறிப்பாக கடன் சுமை உள்ளவர்கள் எனக்கு கடன் ரொம்ப இருக்குது அதிகமாக இந்த கடனை எப்படி அடக்கேனே எனக்கு தெரில கடன் கூடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த கடன் இருக்கிறவர்கள் அபிஷேகத்துக்கு சிவராத்திரி அன்று வாசனையான பொருட்கள் வாங்கி கொடுத்தா அந்த கடன் அடையும் அதோட கூட அவங்களுக்கு மன அமைதியும் கிடைக்கும் இந்த மூன்று விஷயம் கண்டிப்பாக சிவராத்திரிட்டு செய்யுங்க அடுத்து சிவாலயத்தை விட்டு நம்ம மற்ற விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா குலதெய்வ வழிபாடு அவசியம் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் குலதெய்வ கோவிலே இருந்தால் ரொம்ப விசேஷம் முடியாதவங்க சுவாமி தரிசனம்ன்ற ஒரு நாளில் ஏதாவது ஒரு நேரத்தில் போய் தரிசனாலும் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப புண்ணியம் குலதெய்வ அனுகிரகம் பெறணும் குல எல்லா தெய்வங்களோட விட ரொம்ப விசேஷம் என்ன குலதெய்வம் கூப்பிடாமல் வருவது குலதெய்வம் நம்ம மற்ற தெய்வங்களெல்லாம் வணங்கி கூப்பிட்டா தான் வரும் ஆனால் அந்த குலதெய்வம் வந்து நம்ம கூப்பிடாமலே நமக்கு முன்னாடி வந்து நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் தான் குலதெய்வம் அந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் செய்யக்கூடாதவை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா என்ன அப்படின்னா அன்று வந்து அசைவ உணவுகளை சாப்பிடுவதோ அல்லது போதைப் பொருட்களை பயன்படுத்துவதோ கூடாது ஒன்று இரண்டாவது அன்னதானம் செய்யக்கூடாது ஆக்சுவலாக சிவராத்திரி அன்றைக்கு பார்த்திங்கன்னா எல்லா சிவன் கோயிலையும் அன்னதானம் பண்ணுவாங்க சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க விரதம் இருக்கிறவங்களையும் சாப்பிட வச்சுருவாங்க அன்றைக்கு வந்து நம்ம உணவு இல்லாமல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நாள் நல்லா அன்றைக்கி சாப்பிட்டோம்னா தூக்கம் தான் வரும் அதனால தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க சாப்பிடாமல் இருந்தால் நமக்கு தூக்கம் வராது விழிப்புணர்வோடு இருப்போம் பிரபஞ்ச சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க அன்றைக்கி போய் அன்னதானம் போட்டால் என்ன ஆகும் அதை விட ஒரு அந்த அவங்களுக்கு இடைந்தல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அதிகம் ஏன்னா ஏற்கனவே விரதம் இருக்கிறவங்க பிரபஞ்ச சக்தியை நோக்கி சிவ தவத்தில் இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் போடுவது தவறு இந்த அன்னதானம் வந்து சிவராத்திரி அன்னைக்கு போடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அன்னைக்கு வந்து எல்லாருமே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நாள் அன்னைக்கு போய் நம்ம அன்னதானம் போட்டு சொல்லலாம் சார் பிரசாதம் தானே சார் அப்படின்னா பிரசாதம் அப்படிங்கிறது வந்து தீர்த்தம் கொடுக்கலாம் அதுதான் பிரசாதம் அல்லது நம்ம சுவாமியுடைய நே பிரசாதங்கள் விபூதி குங்குமம் கொடுக்கலாம் இந்த அன்னதானம் வந்து போடலாம் தப்பு கிடையாது ஏன்னா சிவ சிவன் வந்து வணங்கும் போது எல்லாம் தெம்பாக இருக்கலாம் சக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறத பண்ணுறாங்க அது தவறு இல்லை ஆனால் வந்து விரத்தத்தில் இருக்கக்கூடியவங்கள் அந்த பிரபஞ்ச சக்தியை பெறவிடாமல் சாப்பிட வைக்கிறாங்களே அது தவறு அதனால் யாராவது அன்னதானம் அன்னைக்கு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் தான் என்னுடைய வேண்டுகோள் இது மேலோட்டம் நம்ம தப்பு மாதிரி தெரியும் என்ன சார் இது சாமிக்கு கோயிலில் போய் அன்னதானம் போகிறத தவறுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அன்னைக்கு எதுக்காக வேண்டி சிவராத்திரி உருவாக்கப்படுது அப்படின்னா அன்றைக்கு நம்ம விழிப்போடு இருக்க வேண்டும் நம்ம வந்து உணவை தவிர்த்து விழிப்புணர்வோடு உணவு நிறைய சாப்பிட்டான்னா நமக்கு வந்து மூளை வேலை செய்யாது இந்த பிரபஞ்ச காஸ்மிக் எனர்ஜியை நம்மால் எடுக்க முடியாது அதனால் அன்றைக்கு உணவை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்குறாங்க அன்றைக்கு போய் நம்ம அன்னதானம் போடுறதே ஒருத்தரை சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாவ செயலுங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அதில் கெடுதலும் வந்துடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அதனால் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு என்ன அன்பான வேண்டுகோள் இந்த அன்னதானம் பண்ணாதீங்க அன்றைக்கி பொருட்களோ அசைவ உணவுகளோ சாப்பிடாதீங்க நான் அன்றைக்கி பிரபஞ்ச சக்தி நமக்கு கிடைச்சிட்ருக்கோம் அந்த பிரபஞ்ச சக்தியை நான் பெறணும் ஏன்னா இப்போ கிடைத்ததுக்கு அரிய ஒரு பெரிய பாக்கியம் இதில் ரொம்ப விசேஷமானது என்ன அப்படின்னா அந்த பிரபஞ்ச சக்தியை பெறுவதற்கு சில பேர் மலைகளுக்கு போய் உட்காந்துருவாங்க மலை மேலே போய் மலைகளில் உட்காந்து அந்த சக்தி எனர்ஜியை பெறுவாங்க அது ரொம்ப விசேஷம் யாராவது மலை மேல் கோயில் இருக்குது இல்லை மலை இருக்குது பிரபஞ்ச சக்தி கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு அமைதியான இடம்னா அங்கே போய் உட்காறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் நான் அந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் எனக்கு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா ஏதாவது மலை மேலே போய் அமருங்கள் அல்லது சிவாலயத்தில் அமைதியாக உட்கார்ந்து நாமங்களை சொல்லிகிட்டே இருங்க பூஜைக்கு வில்வம் அல்லது தாமரைப்பூ கொடுங்க உங்களால் முடிந்தால் வாசனை பொருட்கள் அபிஷேகத்து கொடுங்க கடன் பிரச்சனைகள் யாராவது இருந்தால் கண்டிப்பாக அந்த அபிஷேக பொருள் கொடுங்க நூறு சதவீதம் பலன் குறைக்கும் சிவ சிவ சிவசிவ என்ற நாமத்தை சொல்லிட்டே இருங்க இதுதான் சிவராத்திரியில் நாம் பெறக்கூடிய ஒரு அற்புத பலனை தரக்கூடிய ஒரு அற்புத மந்திரம் சிவ சிவாயண்ணம்ம என சித்தம் பொறுக்கி அபாயம் அறவை அடிமையதாக்கி சிவாய சிவசிவ என்றே சிந்தை அபாயம் கடன் நிற்க ஆனந்தமாமே திருமூளை சொல்கிறார் சிவாய சிவசிவ என்றே சொல்ல ஆனந்த அதனால் சிவ சிவசிவ என்ற அந்த வாக்கியத்தை சொல்லிகிட்டே இருங்க எந்த ஒரு கர்மாக்கள் எந்த பாவம் செஞ்சுருந்தாலும் அந்த பாவத்தோட தன்மை விலகும் ஏன்னா இப்போ சிவனுங்கிற மந்திரம் வந்து மங்களத்தை அப்படின்பாங்க சிவ அப்படின்னா மங்களம் அப்படிமா சிவனா மங்களம் என்று பொருள் மங்களத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த சிவ மந்திரம் இந்த சிவ மந்திரத்தை சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு கேட்காத வகையில் உள்ளே சொன்னால் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மற்றவங்களுக்கு இடையூறாகவும் இருக்காது நாமும் அதை உரு சக்தி உடம்பு முழுவதும் இந்த உடல் முழுவதும் இந்த மந்திரத்தோடைய சக்தி நம்ம பிரவாகமாகும் அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு என் அன்பான வேண்டுகோள் சிவராத்திரி அன்ட்டு சிவ மந்திரம் சொல்லுங்கள் இந்த பூ கொடுங்க வில்வம் கொடுங்க சுவாமியை வணங்குங்க அன்னதானம் போடுவதை தவிர்ப்பது நல்லது இது வந்து முடிஞ்ச அளவு தவிர்த்தால் நல்லது முடியாதவங்க சில பேர் சார் சாப்பிட இல்லைன்னா இதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க பரவாயில்ல ஆனால் அதுவும் தவறு தான் என்னுடைய கருத்து சரி இந்த சிவராத்திரி பற்றி நம்ம நிறைய வீடியோ இருக்கனே கடந்த ஆண்டே வெளியிட்டிருந்தோம் அது நிறைய பேர் அந்த சந்தேகங்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ பதிவுகளை கொடுக்குறேன் நீங்கள் ஒரு வேளை பார்க்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள் நிறைய பயனுள்ள நல்ல விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம ஸ்ரீ வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து எங்களோட பதிவுகளை பார்க்க முடியும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் புதிய நாயகம் பேசுறேன் சில லட்சுமி கடாட்சமான பொருட்களை நாம் வைத்திருப்பதனால நமக்கு தன ஆகாச சக்தி நமக்கு கிடைக்கும் நம் முன்னோர்கள் சில பொருட்களை தெய்வீகமான பொருட்களாக நம் முன்னோர்கள் தெரிவித்தார்கள் அப்படிப்பட்ட தெய்வீக பொருட்கள் ஆகர்ஷன சக்தி பெற்ற பொருட்கள் ருத்ராஜம் ஸ்படிகம் தாமர மணி மாலை கருங்காலி மாலை கோமதி சக்கரம் வளம்புரி சங்கு இந்த மாதிரி தெய்வீக பொருட்கள் நீங்க வாங்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதுல போய் நீங்க என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில எங்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க்ல கிளிக் பண்ணி பொருட்களை வாங்கிக்கோங்க